கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. உன் வாழ்வில் கர்த்தராகிய இயேசு இல்லையேல் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமையுள்ளவர். சங்கீதம் 93:4. ஒரு மாலை வேளையில் கர்த்தராகிய இயேசு 5000 புருஷரையும் ஏராளமான ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் போசித்தலாகிய அற்புதத்தை செய்த பின்னர் தனியாக ஜபத்திற்காக ஒரு மலைக்கு சென்றார். சீஷர்கள் ஒரு படவில் ஏறி கலிலேய கடலின் அக்கறைக்கு செல்ல புறப்பட்டனர். அவர்கள் வெகுவாக கஷ்டப்பட்டு மாலை முதல் கடினமாக பிரயாசப்பட்டு தண்டு வலித்து கொண்டிருந்த போதிலும் 4 ஜாமத்தில் படவு இன்னும் நடுக்கடலிலேயே அலைகளால் அலைவுபட்டு கொண்டிருந்தது. கர்த்தராகிய இயேசு நம்மோடு கூட இல்லாதிருப்பதே பெரும்பாலும் நம்முடைய தொல்லைகளின் காரணமாக அமைகிறது. சீஷர்கள் அக்கறைக்கு செல்ல விரும்பினர். ஆனால் கர்த்தராகிய இயேசு அவர்களோடு படவில் இராததால் அவர்களது அனைத்து பிரயாசங்களும் வீணாயின. அதுபோலவே நாமும் பரலோகக்கரைக்கு செல்ல வேண்டுமாயின் கிறிஸ்து மாலுமியாக நமது வாழ்க்கை படவில் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையின் மையத்தில் கர்த்தராகிய இயேசு இல்லையெனில் நமது பிரயாசங்கள் அனைத்தும் அவை எவ்வளவுதான் நல்லவையாயிருந்தாலும் பயனற்றவையாகவே இருக்கும். சீஷர்கள் படவில் பயணம் செய்து கொண்டிருந்த போது கொந்தளிக்கும் கடலையும் எதிர்காற்றையும் சந்தித்தனர். கர்த்தராகிய இயேசு நமது வாழ்வில் இல்லாவிட்டால் நமது எதிர்பார்ப்புகளுக்கும் திட்டங்களுக்கும் எதிரானவைகளையே நாம் சந்திக்க வேண்டியதாயிருக்கும். கடும் சோதனை சூழ்ந்த நம்பிக்கையற்ற அந்த வேளையில் கர்த்தராகிய இயேசு சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமையுள்ளவர். சங்கீதம் 93:4 என்பதை செயல்முறையில் நிரூபித்து காட்டுகிறவராக கொந்தளிக்கும் கடலின் மீது நடந்து அவர்களிடம் சென்றார். அன்பான தேவ பிள்ளையே, நீர் உம்முடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசுவுக்கு கையளித்தால் அவர் உமது அருகில் வந்து உம் வாழ்க்கையில் தமது மகத்தான வல்லமையை நடைமுறையில் நிரூபித்து காட்ட மனமுவந்து வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு இல்லாமல் உம்மால் ஒருபோதும் பரலோக கரையை சென்றடைய முடியாது. அவர் உம் வாழ்க்கையின் மைய பகுதியில் இருக்கிறாரா? அவரே உம் ஜீவியத்தின் மையமாயிருக்கிறாரா என்பதை நீர் உறுதிப்படுத்திக் கொள்வீர்களாக. ஆமீன்.